என்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ ஹெச்ஆர்என்சி கிளாஸஸ் வந்து நேற்று இன்டர்ந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஓரியன்டேஷன் கிளாஸஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ வி வெல்கம் யூ அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஜெய்கணேஷ் சார் அவர்களை வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பி சின்மயா அகாடமியோடைய சீஃப் கோஆர்டினேட்டர் ஸ்ரீதர் மத்தியசிகன் சார் அவர்களையும், நம்மளுடைய சின்மயா அகாடமியோடைய பிரின்சிபல் திரு மணிகண்டன் சார் அவர்களையும், மற்றும் நம்ம சின்மயா அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி கோஆர்டினேட்டர் செந்தமிழ் செல்வன் சார் அவர்களையும் வரவேற்கும். ஸோ இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வி வெல்கம் அவர் பிரின்சிபல் மிஸ்டர் மணிகண்டன். So let me welcome you all in this platform, in this wonderful day. So உங்களை ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கிறதுக்கு ரைட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க. ஸோ இதில் இன்னைக்கு வந்து நமக்கு சீஃப் கெஸ்டாக ஜெய் கணேஷ், இவர் என்னோட முன்னாளைய ஸ்டூடெண்ட்டு. ஸோ யூபிஎஸ்சி அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஜியாகிரஃபி ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஹி அட்டெண்டட் த என்டையர் ப்ரோக்ராம். ஸோ அது மூலமா அவரு அது மாதிரி அவரோட குலிக்ஸ் எல்லாமே நிறைய பேர் குரூப் ஒன்ல டிஎன்பிஎஸ்சி சர்வீசஸ்ல இருக்காங்க. அவரு கூட யூபிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்க அவங்களோட அனுபவம் என்ன, அனுபவம் எப்படி இந்த ப்ராசஸ கடந்து வந்தாங்க. எல்லாருக்குமே நம்ம இப்போ ஆரம்பத்துல வந்த உடனேயே ஒரு 6 மாசம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா உடனே சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது மட்டும் நம்ம அப்படி கிடையாது. இதுல ரொம்ப பேஷியன்ஸ் வேணும், ரொம்ப பேஷியன்ஸ் வேணும், பிர்சர்வரன்ஸ் வேணும், ஸோ கன்சிஸ்டன்சி வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன்ல இருந்தாங்க, எவ்வளோ ஒரு தீவிரமான இந்த ப்ராசஸ் எவ்வளோ தீவிரமா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து அவரு ஷேர் பண்ணுவாரு. அதை வந்து நல்லபடியா நீங்க கவனிச்சு உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட இந்த ப்ரிப்பரேஷன் வழிக்கு நீங்க வந்து நல்லபடியா நீங்க பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்தி, சரிங்களா. ஸோ அது மாதிரி அதே போல நம்ம அகாடமி எங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இல்ல வந்து அவ்வளோ ஒர்க், அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளவுத்துக்கு நாங்க வந்து சிவியரா இதை வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் நாங்க அவ்வளவு சிவியரா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களோட ஃபேக்கல்டி டீம், அஞ்சு மணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டி டீம் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. அவங்களோட அந்த டீமுக்குள்ள நான் ஒரு வார்த்தைக்குள்ள நான் போய் என்னன்னு அவங்கள கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. எவ்ரிதிங் டன் ஆட்டோமேட்டிக்கலி, சொன்னா அது எல்லாமே சொன்னதை தாண்டி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவ்வளோ ஒரு தரமா டைம்லி ரெஸ்பான்சிபிளா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அதனால ஐ கேன் அஷ்யூர் யூ, நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் இதை நீங்க நல்லபடியா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 6ல இருந்து ஒரு 1 இயருக்குள்ள நீங்க சர்வீஸ் வாங்குறது உறுதிதான், உறுதி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து இட் இஸ் அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸோ இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுல வந்து எந்த உங்களோட பணத்தை வாங்கி அப்படியே நாங்க சேவிங்ல போட்டு அப்படி வச்சுக்கிறது அப்படி எல்லாம் கிடையாது. இட் இஸ் த ஃபீ விச் இஸ் அ மினிமம் ஃபீ எவர் ஃபவுண்ட் இன் த மார்க்கெட். ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீ தான் நாங்க கலெக்ட் பண்றோம். மார்க்கெட்ல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது வந்து டு ஃபீட் த ஃபேக்கல்டிஸ் அண்ட் மெட்டீரியல் அண்ட் அதர் காஸ்ட், ரெண்டு ஏசி எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்கும் தான் பே பண்றதுக்கு தான் பயன்படுத்துறமே தவிர இதுல எதுவும் ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டு இல்லைன்னு தெரியலாம். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி ஹால் இருக்கு எங்களுக்கு. நீங்க நைட்டு மார்னிங் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்க படிக்கலாம். புக்ஸ் உங்களுக்கு தேவையான அடிக்குவேட் டெக்ஸ்ட் அங்கே அவைலபிளா இருக்கு. ஃபேக்கல்டி நோ 8 மணி வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்கல்டியாவது அவைலபிளா இருக்கும். மார்னிங் 7ல இருந்து நைட்டு 8 வரைக்குமே அவைலபிளா. அவங்கள நீங்க அவங்களோட அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நீங்க பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. சோ லெட் மீ வெல்கம் ஜெய் கணேஷ் சோ டு ஷேர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. சோ அதை நல்லா கவனிச்சு நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம், உங்களுக்கு தகுந்தாப்புல அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா. வெல்கம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் காலை வணக்கம். வணக்கம். ஸோ
எழுமின் விழுமின் கருதிய காரியம் கைகூடும் வரை விளைமின் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேள்விப்படாத சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள் தான். அது மாதிரி ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சின்மை அகாடமிக்கும் மணிகண்டன் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சோ என்னோட ஜேர்னி சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் லாங் ஜேர்னி தான். பிகாஸ் இப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்திருக்கீங்களோ நானும் அதே ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்றது பெருசா தெரியாது. ஒரு சின்ன விஷன் மட்டும் இருக்கும், லைக் ஹவு வி வாண்ட் டு பிளேஸ் அவர் செல்ஸ் இன் த லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷன் மட்டும் இருக்கும். ஸோ இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யூ ஆல் நோ, இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி. மோஸ்ட்லி இங்கே யாரும் ஆவரேஜோ இல்லை அதுக்கு கீழே பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வர்றது யூசி போகிறது இல்லை. ஸோ யூ ஆர் ஆல் மோஸ்ட்லி ஆவரேஜ் ஆர் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மணி அந்த மாதிரி யோசிக்காம சொசைட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம இந்த சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதனுடைய ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவா வச்சுக்கோங்க. என்னோட அனுபவத்துல முக்கியமான விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் சொல்லிடுறேன், தென் ஐ வில் டேக் யூர் கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது, எப்படி ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம மார்க்ஸ்க்காக படிக்கிறோமா இல்ல குவாலிட்டிக்காக படிக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஸ்கூல்ல நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்ஸ்க்காக தான். ஆனா உண்மை என்ன, வாழ்க்கைக்காக படிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சிவில் சர்வீஸ் படிக்கிறோம், சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க என்ன தோணும், வி வாண்ட் டு கிளியர் நார்மலா இருந்தா கரெக்டா. ஸோ அதே தான் எல்லாருக்கும் தோணும். பட் த ரியாலிட்டி இஸ் வென் யூ எக்யூப் யுவர் செல்ஃப் ஃபார் த எக்ஸாக்ட்லி அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெதர் இட் இஸ் ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட், த கோர் பாயிண்ட் அல்லது அதோட ஒரு லைன் என்னன்னா, வென் யூ பிகம் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித்இன் யூ யூ கேன் ஈஸிலி ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இட்ஸ் அஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த அறிவு ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி இருக்காதோ அதே மாதிரி இந்த ஜேர்னிலையும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே இருக்காது. ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் மேக் யுவர் செல்ஃப் ரெடி. ஸோ இது எதுக்காக படிக்கிறோம், நம்ம எதுக்காக இதுக்கு வந்திருக்கோம், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களை ஃபர்ஸ்ட் யோசிச்சுப்போம். ரெண்டாவது, இந்த எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. இப்போ வாழ்க்கைக்காக படிச்சாலும் டென்த் டுவெல்த்ல மார்க்ஸ் எடுத்தாதான் யூ கேன் பிளேஸ் இன் சம்வேர் ஆர் காலேஜ். அதே மாதிரி தான் இங்கே இந்த எக்ஸாம்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் ஆகும் போது அதுக்குன்னு இருக்கிற ஸ்டேஜஸை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, நம்மளை எக்யூப் ஆகும் போது வி கேன் கோ டு சம் ரேங்க் ஆர் குட் போஸ்டிங்ஸ். தென் தேர்ட் முக்கியமான விஷயம் நான் நம்புறது, தெர் ஆர் கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இன் திஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். எனி ஐடியா போட் நான் என்ன வார்த்தை பயன்படுத்துறேங்கிறது ஏதாவது ஐடியா, கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்லாம் வேகா பேசுறேனா, கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்னா இப்போ நான் காலையில் எப்போ எழுந்திரிக்கிறது, நான் எப்போ படிக்கிறேன், என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்குறேன், இல்லை எத்தனை டெஸ்ட் சீரீஸ் நான் அட்டன் பண்ணுறேன், என்னென்ன ப்ராசஸ்ல நான் என்னென்ன செய்யறேன், இதெல்லாம் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஜேர்னி, அதாவது ஒரு சிவில் சர்வீசஸோட ஜேர்னியில எவ்ரி ஒன் வில் ஃபேஸ் ஒரு முக்கியமாக, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அதோட டெப்த் ஒரே மாதிரி இருக்காது, பட் ஒரு ஜெனரலிஸ்டிக்காக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஓகே, ரெண்டாவது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் வரும், மூணாவது சுத்தி சோ கால்ட் நாலு பேர் ஊர்ல இருக்கிற நாலு பேர். ஓகேவா, ஸோ அவங்க சொல்றது, ஸோ இட் மை பி ரிலேட்டிவ்ஸ், இட் மை பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங். ஸோ இது ஏன் இவ்வளவு தூரம் முக்கியமா அதை சொல்றேன்னா, அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்ணீங்கன்னா யூ கான்ட் சக்சீட் இன் தட். ஓகே, ஸோ கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்ல நம்மளால என்ன செய்யணும், நம்ம என்ன எந்த லெவல்ல நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ரிகார்டிங் எஸ்பெஷலி டு த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நான் சொல்லணும்னா, அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் நம்புறது, லைக்
நீங்க என்ன எக்ஸாம்ஸ் எல்லா எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா பண்ணலாம். அன்னைக்கு டேல அன்னைக்கு ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் அதிகமா 2 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா யோசிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. யூ கேன் ப்ரிப்பேர், பட் ஒரு இஃப் கேஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்ட்ஸ். செகண்ட் திங், தேர் ஆர் சம்திங் கால்ட் அஸ் ரிசர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ போஸ்டிங்ஸ், அதுல நீங்க என்ன, நீங்க ரேங்க் எடுத்தா கூட உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுங்கிறது இந்த அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எது கண்ட்ரோலபிள் எது அன்கண்ட்ரோலபிள்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சோ தட் இந்த ஜேர்னியை நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா தெர் ஆர் ஸ்டேஜஸ் லைக் ப்ரிலிமினரி, குரூப் 1, குரூப் 2. இப்ப குரூப் 2 ல சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்தது கேள்விப்பட்டது, அதை வச்சு கேன் யூ ரேட் எது டிஃபிகல்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ் நினைக்கிறீங்க? சும்மா இன்டராக்டிவா போலாம். கேன் ஸ்பீக் எனி ஒன்? ப்ரிலிம்ஸ் கஷ்டமா? யா ப்ளீஸ். இன்டர்வியூ சார், இன்டர்வியூ ஓகே. அதுக்கப்புறம் மெயின்ஸ் செகண்ட் எக்ஸாம் எழுதுறாங்களா சார், அது டஃப்னு நினைக்கிறேங்க சார். தியரி மாதிரி எழுதுறாங்க இல்லைங்களா, அதுதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது? எக்ஸாமினேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மெயின்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க, ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க, ஸ்கூல் புக்கை படிச்சா மட்டும் போதும், நான் ஸ்கூல் புக்கை படிச்சுதான் பாஸ் பண்ணேன். நிறைய பேரோட அந்த சொல்ற விதமே வந்து நமக்கு ஒரு ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணுதுங்க சார். நம்ம நார்மலா வந்து இப்ப நம்ம ஒரு பிளான் போட்டு இப்ப நம்ம வந்து அதுக்கு கான்சென்ட்ரேஷனா இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம குரூப் 1 வந்து நான் அச்சீவ் பண்றேன், நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம நம்மளோட தாட்டை நம்ம எந்த அளவுக்கு கொண்டுட்டு போறோமோ அதான். நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லும் போது நம்மளால எதை எடுத்துக்கிறது எதை ஒமிட் பண்றது அப்படின்றது முடியல. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேரை வந்து குரூப் 1 எக்ஸாம்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதாவது குரூப் 4க்கு வந்து ஒருத்தன் வந்து படிக்கிறான் படிக்கிறான் நல்லா ஒரு 15 மணி நேரம் நீங்க சொல்ற மாதிரி செலவு பண்ணி அந்த 1 வேர்டுக்கு உட்காந்து படிக்கிறவனால குரூப் 1 எக்ஸாம் ஆகி குரூப் 1 எக்ஸாமா எனக்கு வேணாம்ப்பா பயமா இருக்கு, அதெல்லாம் படிச்சவங்க நிறைய படிச்சவங்களாலதான் எழுத முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு காரணமே வந்து நான் என்ன நினைக்கிறேன், நிறைய யூடியூபர்ஸ் தான் அதை காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கால ஒவ்வொரு விஷயத்த வந்து குரூப் 1 இப்படி இருக்கும், குரூப் 1 அப்படி, அதையும் நீங்க வந்து நார்மலா அதுவும் நீங்க எழுதுற குரூப் 1 எக்ஸாம் மாதிரி தான் அப்படின்ற ஒரு இதை கொண்டுட்டு வந்தாதான் எல்லாருமே குரூப் 1 எழுதுறதுக்கு முன் வருவாங்க. நிறைய பேர் நிறைய நாலேஜ் இருக்கவங்க கூட குரூப் 4ஓட நின்னுறாங்க சார். உங்க கேள்விகளை நான் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்றேன். எக்ஸாக்ட்லி குரூப் 1 கேட்டீங்கன்னா த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் இஸ் மெயின்ஸ், நாட் த இன்டர்வியூ. ஏன் என்னங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு இருந்த கருத்தை விட மாறுபட்ட கருத்தை கிட்டே இருக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். ரிகார்டிங் குரூப் 4, குரூப் 2 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இஸ் த மெயின் பார்ட், மெயின் டிஃபிகல்ட் பார்ட் டு சக்சீட். ஸோ அந்த டெலினேஷன் ஃபர்ஸ்ட் புரியுது. இன்டர்வியூ இஸ் டிஃபிகல்ட், நான் எது ஹையஸ்ட் டிஃபிகல்ட் அப்படிங்கறத தான் கேட்டேன். வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே டிஃபிகல்ட் தான், கரெக்ட் தான். ஆரம்பத்தில் பார்க்கும்போது எல்லாமே எந்த டிஃபரன்சஸ்னே ஃபர்ஸ்ட் நமக்கு புரியாது. ஓகே, ஸோ நீங்க நீங்க சொன்ன அதோடைய ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ கிளியர்ட் இப்போ சீஃப் செக்ரட்டரி ரேஞ்ச்ல இல்லை டிஜிபி ரேஞ்ச்ல இருக்கிறவங்க யார்ட்டையாவது நீங்க பேசுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தே ஓன்ட் கெட் ஆக்சஸ் டு குட் புக்ஸ் ஆர் குட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த சிலபஸ். இப்போ சே ஒரு சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல இருக்கிறதோ இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரியான சைல்டு இஷ்யூஸ் அப்படின்றதா நமக்கு என்ன தோணுதோ அவங்களா எழுதுவோம், நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்காது.
ஸோ யாரு ஓரளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆங்கிள் இருந்து யோசிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளியர் ஆயிடும். பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ் ப்ரெசன்ட் டைம்ஸ்ல அது கிடையாது. நீங்க சொன்னது திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் எரா, இன்ஃபர்மேஷன் எரா. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சம் இருக்குது, ஆனா எதை சூஸ் பண்றதுங்கிறதுல யூ ஹாவ் டு பி வெரி கிளாரிஃபைட். அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது வந்தாலும் அது கரெக்டா நமக்கு தெரியாது. ஓகே, பட் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்னா வென் யூ கோ இன் டு த ப்ராசஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க போக 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 தான் யாரு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கணும் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு. அத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ சோசியல் மீடியால நீங்க ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணுவீங்க, அதுல ஃபாலோ பண்றத எப்படி சூஸ் பண்றீங்க? ஹூ ஹெல்ப் யூ? நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை பாக்குறோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணா நம்மளும் அவங்களையே ஃபாலோ பண்றோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் போது ஃபாலோ பண்றோம். சில பேரை ஏன்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி திரும்ப அன்ஃபாலோ பண்றோம். எஸ் த சேம் வே, சேம் வே. ஆனா நமக்கு சோசியல் மீடியா எப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பயமும் நம்ம என்ன பேசணும் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும் ஒரு சின்ன இது இருக்கும்ல, அதே மாதிரி இதுலயும் இருக்கும். நீங்க ஏதோ இது வேற டிஃபரன்ஸ் நினைச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இனிஷியல் இட்ஸ் நார்மல். ஸோ தென் யூடியூபர்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க பாக்குறதுல எது கரெக்டான விஷயம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியறதுக்கு நீங்க சிலபஸோட ப்ராசஸ்ல நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ கேனாட் பிக் இட். இப்போ ஒரு ஒரு சோர்ஸை பாருங்க, ரெண்டாவது சோர்ஸை பாருங்க, மூணாவது சோர்ஸை பாருங்க, நான் சொன்னேன்னா அடுத்த சோர்ஸ்லயே டிஃபிகல்டிஸ் இப்போ வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ கேனாட் டெல் எனி ஒன் சோர்ஸ் டு ப்ரிப்பேர். ஓகே, நான் சொல்றேன் எக்ஸாக்டா என்ன ஹெல்ப் நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். அப்போ நீங்க நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா இது எப்படி அப்படிங்கிற, எஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட எக்ஸாம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் திங்ஸ் ஏ ஸ்கூல் புக்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் ரிஃபார்ம்டு மெட்டீரியல்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் ஃபேஸ் பண்ணுங்க, அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எவால்வ் பண்றதுக்காக டிபிஐல இருந்து யூ மைட் ஹவ் ஹியர்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எவால்வ் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் நாட் ஸ்டேட்ஸ், லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் மாதிரி இந்தியாவில் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எஜுகேஷன்ல தமிழ்நாடு எவ்வளவு லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக டிபிஐ சேஞ்ச் த புக் நிறைய விஷயங்கள். ஸோ அது சேஞ்ச் பண்ணதுனால ரொம்ப கிளியரா சொல்றேன், இந்த சிலபஸுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் மெட்டீரியல் என்ன? ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல அதுக்கடுத்து நம்ம கொஸ்டின் என்ன வரும், சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அப்படியே படிக்கணுமா, அப்படி படிச்சா எல்லாத்தையும் படிக்கணும் இந்த கேள்வி வரும். ஸோ இதுல ரொம்ப பேஸா கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஐ மைட் கோட் 1857 ரிவால்ட், அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா அதுல பேசினாங்கல்ல 1857 ரிவால்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, அந்த ரிவால்ட் எயித் புக்ல ஹிஸ்டரி சோசியல் சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகே, இதே மாதிரி டென்த் புக்ல பாத்தீங்கன்னா அந்த 1857 ரிவால்ட்ல கிளாஸ் 8 புக்லயும் கிளாஸ் 10th புக்லயும் ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகே, பட் இதுல என்ன டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். சரியா? ஆனா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்த உடனே ரெண்டு எல்லா ஸ்கூல் சிக்ஸ்த்ல இருந்து இறக்கி சோசியல் சயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் திரும்ப பாக்குறேன் அப்படின்னா நமக்கு அது கரெக்டா செட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எது பிரைமரி அப்படின்னா சிலபஸ் இஸ் த பிரைமரி. ஓகே, வி ஆர் நாட் கிட்ஸ். ஓகே, சிக்ஸ்த் எயித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா சிலபஸ் நம்ம என்ன படிக்கணும் அது எங்க இருக்கு இது நமக்கு தெரியறதுக்கு ப்ராசஸ்ல நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸா படிக்கும் போது தெரியும், இல்லைன்னா இப்போ உங்க ஃபேக்கல்டிஸ் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் ஸோ எந்த இடத்துல நான் இந்த இப்போ பர்டிகுலர் 1857 ரிவால்ட்டை நான் இங்கெல்லாம் பண்ணிக்கலாம், யூ ஹாவ் டு டேக் த அசிஸ்டன்ஸ்.
சில டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோட ஓன் மிஸ்டேக்ஸ்ல இருந்தே நான் சொல்றேன். 1857 ரிவால்ட்ல நான் ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறேன், கொஸ்டின்ஸ் எழுதிட்டு பார்க்கும்போது நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அதை ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தா ஆஃப்டர் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் 10th புக்ல பாக்குறேன், ஐ ஹாவ் அ டேபிள் காலம். அந்த டேபிள் காலம்ல எப்படி இருக்கும்னா, ஹூ ரிவால்டட் அட் விச் பிளேஸ், யாரு பிரிட்டிஷ்ல இருந்து அதை சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு டேபிள் ஃபார்மட்ல போட்டுப்பாங்க. சரியா, நான் எழுதும் போது என்ன பண்ணிட்டு இருந்தா, ஒவ்வொரு இடத்துலயா போட்டு அது பெருசா எல்லாம் கேட்டதா எழுதுறேன். ஓகே, பட் எது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னா, அந்த டேபிள் ஃபார்மட்ல ரொம்ப சிம்பிளா யாரு எங்க ரிவார்ட் பண்ணாங்க, யாரு சப்ரஸ் பண்ணாங்க, எக்ஸாக்டா நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் அப்படின்னு போற ஆன்சர் ரொம்ப டெவலப்டான ஆன்சரா தெரியும். ஸோ ஒரு எவாலுவேட்டர் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்டா தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி ஹூ ப்ரிப்பேர்ட் மோர் கேன் எக்ஸிக்யூட் இட் மோர். நான் சொல்றது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னதுல யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே, ஸோ நீங்க அந்த கிறிஸ்பி அஸ் வெல் அஸ் நாலேஜபிள் ஆன்சரை கொடுக்கறதுக்கு யூ ஹாவ் டு எவால்வ். அந்த எவால்வ்க்கு தான் இப்போ ஃபேக்கல்டிஸ் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம முதல் ஆரம்பிக்கு படிக்கிறதுக்கே யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, இன்ஸ்டியூட்ஸ் ஹெல்ப் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட் ஸோ தட் அவங்க ஹெல்ப் பண்ணும் போது உங்களுக்கு ஓகே திஸ் இஸ் த கேப், ஐ கேன் க்ளோஸ் த கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலா நீங்க தான் உங்களோட ஆம்பிஷனுக்கு நீங்க தான் உங்களோட ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்ல இது சார் நீங்க இப்போ சொல்றீங்க 1857 வேர்ட், இது எனக்கு எப்படி தெரியும், எதை எதை படிக்கணும்னு எப்படி தெரியும்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்றேன், புரியுதோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எப்படி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க? ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் மூலமா சார். சோ இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னா அந்த கம்யூனிகேஷன் தான் கரெக்ட். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு புரியணும்னா, விச் இஸ் வெரி சிம்பிள், யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ஸ். இதை தவிர டிஎன்பிஎஸ்சி வேற ஏதாவது தராங்களா? நாங்க இந்தந்த ஏரியால இருந்து கேட்போம், இந்த வருஷம் இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்றாங்களா? இல்ல. அப்போ இதுல நம்ம எப்படி அடுத்து இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம திரும்ப திரும்ப சால்வ் பண்ணும் போது நம்ம கேப்ஸ் எங்கிறது நமக்கு தெரியும். அந்த கேப்ஸ் தெரியும் போது வி கேன் க்ளோஸ் இட். ஃபர்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் தான், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அதை மூவ் பண்ணிட்டு எனக்கு இது கொஞ்சம் இந்த ஏரியால கேப்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது யூ கேன் டேக் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஃபேக்கல்டி. ஸோ எனக்கு இது டவுட்டா இருக்கு, அப்ப அவங்க கிளியர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், சிம்பிள். ஸோ மெயின்ஸ் நிறைய எழுதி பார்க்கும் போது தான் அந்த ரிஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவில் சர்வீசஸ்ல படிக்கும் போது கேள்விப்பட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் தான் ஒஸ்ட் ஆன்சர். ஓகேவா, இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் உட் பி த ஒஸ்ட் ஆன்சர் ஃபார் எனி கேண்டிடேட்ஸ், எனி ஆஸ்பிரன்ஸ். அவங்க இன்னைக்கு சொல்லலாம் இல்லை நான் ஃபர்ஸ்ட் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், பட் இட்ஸ் குட் நாட் பி ட்ரூ. ஸோ நீங்க எழுத எழுத தான் யூ கேன் அவுட். ஸோ எப்படி நம்ம பேச பேச கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுறதுக்குரிய ஆஸ்பெக்ட்ஸ் வருதோ, சேம் அஸ் லைக் த ரைட்டிங் ஸ்கில். பட் ரைட்டிங் ஸ்கில் இஸ் மச் மச் இம்பார்ட்டன்ட் இந்த நினச்சுக்காதீங்க. சார் இப்போ சார் நான் இப்போ குரூப் புதுசா தான் சார் படிக்கிறேன். ஆனா நான் படிக்கிற இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே குரூப் 4 படிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 2 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கோம், எங்களால பாஸ் பண்ணவே முடியல, நீ இப்பதான் வந்திருக்க, நீ எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு என்ன நிறைய பேர் டிகிரேட் தான் பண்றாங்க. ஏன்னா நான் என்னுடைய மேஜரே எம்எஸ்சி பாட்னிங் சார், நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் குரூப் 4 எல்லாம் எழுதுனதில்ல, ஏன்னா எனக்கு தெரியல யாரும் குரூப் 4 பத்தி அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஆனா இப்பதான் நிறைய பேரு குரூப் 4 எழுதுனா, ஏன்னா டெட் டிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா டெட்ல 2 எக்ஸாம் எழுதணும், அதனால டஃபா இருக்கு,
குரூப் ஃபோர்ல எல்லாம் அப்படி இல்ல, உடனே பாஸ் பண்ணிட்டா போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா, சரி குரூப் ஃபோர் தமிழ் தானே, நம்ம தாய்மொழி தானேன்ட்டு படிக்கிறோம். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்ன உன்னால முடியாது, நாங்க 2 வருஷமா படிக்கிறோம், இப்படின்னு டிக்ரேட் பண்றாங்க. அது ஏன் சார் எனக்கு சொல்லுங்க சார், என்னால முடியாதுங்களா? நான் அதனால எப்படியாச்சும் பாஸ் பண்ணியே தீரணும்னு படிச்சுட்டு இருக்கேங்க சார். எந்த கோச்சிங் சென்டர்லாம் நான் போல, சின்மய அகாடமி நான் ஒரு யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன் நான். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சார் வராங்க, மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, நீங்க பாருங்க. அதுக்காக தான் நான் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கேன் சார். நீங்க எனக்கு ஏதாச்சும் கைட் பண்ணுங்க சார், நான் எப்படி படிக்கணுன்றத நீங்க சொல்லுங்க சார். ஷார்ட் டைம் தான் இருக்கு, ஆனாலும் நீங்க சொல்லுங்க சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த எக்ஸாம்ல வின் பண்ணணுங்க சார். ஸோ இவங்க கொஸ்டின் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் ஆன்சர் பண்றேன். ஸோ ரொம்ப பேசிக்கா, இப்போ நான் இங்க இப்போ சார் அறிமுகப்படுத்தும் போது சொல்லியிருப்பாங்க, ஜெய கணேஷ் சார் டிஎஸ்பி. இப்போ எனக்கு இவங்க ப்ராசஸ் இவங்க ஃபேஸ் பண்ண விஷயம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நார்மல், நான் அதான் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே அதை சொன்னேன். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் நம்ம இப்போ எல்லாருக்கும், யாரும் இந்த இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் எறால உங்களுக்கு இந்த ஜாபுக்கு என்ன நேச்சர், அதுக்கு நான் என்ன அப்படிங்கிறது, நான் எங்க இருக்கேன், இந்த ஜாப் நேச்சர் எங்க இருக்கு அப்படிங்கிறது கேப் தெரியாம இல்லை. எல்லாருக்கும் நல்லா தெரியும், சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதான் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். அந்த இப்போ ரொம்ப கிளியரா சொல்றேன், என்னோட ஃபேமிலியில ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு பி. ஸோ அப்போ இந்த ஃபீல்டே தெரியாம இப்போ என்னோட அப்பாவும் இல்ல என்னோட சிஸ்டர்ஸும் இனிஷியலா பாத்தீங்கன்னா, நான் வாஸ் ஆல்ரெடி பிளேஸ்ட் இன் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கும் போது ஹைலி பேலா குட்டா தான் இருந்தது. அப்போ நான் இக்விப்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லும் போது யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ சப்போர்ட் இந்த சென்ஸ் மென்டலா அவங்களுக்கு தம்பி இப்படி வந்துருவான், பையன் இப்படி வந்துருவான் அவங்களுக்கு தோணினாலும், ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்ல மாட்டாங்க, சரி நீ பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரியா, தே ஹாவ் தேர் ஓன் ஃபியர், ஃபியர் அபவுட் மை லைஃப். ஸோ அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓப்பனா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பீப்புளுக்கு எல்லாத்துலேயுமே நான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. கேமராவா நான் எடுத்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், அடுத்து போனா ட்ரெக்கிங் போகணும், அடுத்து போனா இன்ஸ்டால ஏதாவது நான் யூடியூப் மாதிரி சேனல் ஆரம்பிக்கணும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சொல்றதுனால இந்த பேரண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி நாட் பி ஏபிள் டு டேக் இட். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த ஒப்புதலை எதிர்பார்க்க கூடாது. யுவர் கன்விக்ஷன் ஷுட் சே யூ கேன் பிகம் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அது இருக்கும் போது தான் நீங்க உங்களை நம்பினாதான் எல்லாரும் என்ன பண்ணலாம், நம்ப ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ ரிகார்டிங் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். எந்த சென்ஸ்லனா, அவங்க ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில போற கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபியூ. ஓகே, ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெடி ஆனேன்னா கண்டிப்பா என்ன கட் ஆஃப் இருந்தாலும் அதை கிளியர் பண்றக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துருது. ஸோ இப்போ எது டிஃபிகல்ட் சார், இல்ல எது ஈஸி சார், குரூப் ஒன்னா குரூப் டூவா குரூப் ஃபோரா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஈஸியா சொல்லலாம் எது என்ன. குரூப் ஃபோர் தான் ஈஸி சொல்லலாம், ஆனா நீங்க உங்களை எங்க பாக்குறீங்க, குரூப் ஃபோர் ஆஃபீஸர் குரூப் டூ ஆஃபீஸர் இல்ல நான் குரூப் ஒன் ஆஃபீஸர் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த ஸ்கில் அண்ட் எபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க, முடியலையா சார்ட்ட எல்லாம் பேசுங்க. ஸோ நான் இப்ப நீங்க சொன்னதுனால சொன்னேன், சின்ன அகாடமில வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்றேன், நான் சாரோட கிளாஸஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் ஆகும் போது வந்து காலையில 7 o'clock கிளாஸ், இப்ப கூட அதை ஷேர் பண்ணிட்டு தான் நான் இங்க. ஸோ 7 o'clock வரும்போது முதல்ல 7 o'clock வர்றதே பெரிய ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸா இருந்துச்சு. டெய்லி ஒரு நாள் வரலாம் ரெண்டு நாள் வரலாம், பட் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. அப்போ சார் பேசும்போது நமக்கு ஓகே, இந்த இது நம்ம நினைச்சதை விட இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஏன் அப்படின்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு, சீட் என்னவா இருக்கு கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால இது இட்ஸ் பிகமிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் போது தான் வி நீட் அசிஸ்டன்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் லைக் கவர்மெண்ட். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன கேட்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன கேட்கணுங்கிறது அவங்க கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாரா தான் இருப்பாங்க, ஆனா நம்ம தான் எனக்கு இந்த பார்ட்ல டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லை இதை ஃபேஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நீங்க எவால்வ் ஆகும் போது யூ கேன் கெட் த ரைட் அசிஸ்டன்ஸ்.
ஓகே ஸோ முடியாதுன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஐ ஸ்டார்டட் வித் த கோர்ஸ் ஆஃப் விவேகானந்தர் எழுமின் உழிமின், அவ்வளவுதான். நீங்க தான் அவேர் இல்ல, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அவேர் இல்ல, இப்போ அவேர் ஆயாச்சு, அடுத்து உழைமின், அவ்வளவுதான். உழைச்சாதான் ஓகே. எனி அதர் ஸ்டடி பிளான் சார், எப்படி எப்படி ஸ்டடி பிளான்? ஸ்டடி பிளானா? ஓகே. ஸோ இனிஷியலா இது மூணு ஃபேஸ்லயுமே வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி ஃபார் ப்ரிலிம்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் கொடுங்க, ரெகுலரா கொடுங்க. இப்போ நான் ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பத்த மாட்டேங்குது. ஓகே, பி வெரி ஃப்ரேங்க், என்ன சொன்னேன் அதெல்லாம் இப்போ பத்தாது. ஏன்னா அதை விட பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து ஓகே. டிஎன்பிஎஸ்சி மீன்ஸ் த ஹைலி எஃபிஷியன்ட், இப்போ லாஸ்ட் இயர் சொன்னோம்னா 95 மெம்பர்ஸ் ஹைலி எஃபிஷியன்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற, நெக்ஸ்ட் 90 மெம்பர்ஸ் ஃபார் குரூப் ஒன். அதே மாதிரி தான், ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி சும்மா ரெக்ரூட் பண்றாங்களா, எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல அது மாதிரி ஈஸியா எடுத்துட முடியுமா? ஸோ நாட் அட் ஆல். ஸோ இந்த வருஷத்துல ஹைலி எஃபிஷியன்ட் 95 மெம்பர்ஸ் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயர் நீங்க எல்லாம் போனீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த எஃபிஷியன்சி நமக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிளான் என்ன, நான் எவ்வளவு என்ன பண்ணக்கூடாது அது தெளிவாக பண்ணணும். ரிகார்டிங் ஃபிலிம்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸை இல்லை கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு டைம் கொடுக்கும், ஒரு 2 hours கண்டிப்பா டெய்லி கொடுக்கும், 8 to 10. அது இட் சப்போர்ட் யுவர் திங், நீங்க எப்போ ஹைலி எஃபிஷியண்டா இருப்பீங்க அப்படிங்கிறது. என்ன கேட்டீங்கன்னா மை சஜஷன்ஸ் உட் பி மார்னிங் 10 to 1, எப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்துறாங்களோ அந்த டைம்ல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யுவர் எஃபிஷியன்சி உட் பி மோர் இன் த பர்டிகுலர் எக்ஸாக்ட் டேட்ல, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளான் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தருக்கு நான் சொல்றத ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது, யூ ஹாவ் டு ஒர்க் இட் ஆன் ஃபார் யுவர் செல்ஃப். டெய்லி நான் 6th புக் எடுக்கிறேன், ஹிஸ்டரி படிக்கிறேன், சிவிக்ஸ் படிக்கிறேன், அடுத்து வந்து ஜியாகிரபி, இந்த மாதிரி போறதுங்கிறது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஹிஸ்டரி ஹிஸ்டரி ஹிஸ்டரின்னு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியா முடிச்சுட்டு வர்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படிங்கிறத நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க, அதுக்கேத்த மாதிரியான டைம் கொடுக்கும். சார் நான் இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே நான் அப்படி பண்ணணுமா? இப்போ நம்ம நம்ம ஹிஸ்டரியா போயிட்டு இருக்கோம், பக்கத்துல ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, வா ஸ்கூல் புக்கா படிக்கலாம் அப்படிமா, அது போய் பார்ப்பீங்க கஷ்டமா இருக்கும் சரியா? சோ உங்களுக்கு உங்களோட பிளான்ல நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க, அந்த டெய்லி படிங்க. இப்படிதான் படிச்சாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி பிளான்ல எல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா டூ, நான் ஆல்ரெடி அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் படிக்காது. நான் என்னவா இருக்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும். இப்ப நாளைக்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிளேஸ் பண்றாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ சப்டிவிஷன்ஸ் கொடுப்பாங்க டிஎஸ்பிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, அந்த சப்டிவிஷன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க என்ன தலைவர் இருந்தாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு எப்படி இருக்கும், என்ன ஹவு மை சப்ஆர்டினேட் ஷுட் சி மீ, இவருக்கே தெரியல, இவரு நமக்கு மேல வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது வெதர். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கரெக்டா 100% ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ நீட். ஸோ தானா கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க நேம் தானா குறைஞ்சிடும். ஸோ அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு இந்த இதை இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியணுங்கிறது தான் சிலபஸ் சொல்லுது. ஸோ இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸை நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன், நாட் டு கிளியர் த எக்ஸாம், தானா கிளியர் ஆகும். வெதர் யூ பிகம் அன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் தானா என்ன ஆகும், கிளியர் ஆகும். இது கேட்கும் போது எப்படி இருக்கும், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். பட் நீங்க உண்மையிலே ட்ரை பண்ணுங்க, இட் வில் கோ இன் டு பிளேசஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனி திங் சார்? இப்ப மெயின்ஸ்ல வந்து இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நம்ம எல்லாமே தெரியுது, தெரியாதது ஒண்ணு வருது. நம்ம படிச்சுட்டு வச்சோம், நாலேஜ் வச்சோம் எழுதுறோம், பட் நம்மளுக்கு வாஸ்டா தெரியுது. அது எப்படி அந்த ப்ராசஸ் ஆஃப் பிரிஸ்கிரைப் ரைட்டிங் சார், அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் அது எப்படி பண்றது, வாட் டு ஸ்டடி எது அப்படின்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் சொல்லியிருந்தேன், அது எல்லாருக்குமே இருக்க டவுட்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மெயின்ஸோட கொஸ்டின்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸோட, அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இப்போ எல்லா நியூஸும் எனக்கு முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம நம்ம காலேஜ் டேஸ்ல, நம்ம காலேஜ் டேஸ்ல இருந்து இங்க வர வரைக்கும் என்ன நியூஸ் எல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் என்ன நியூஸ், தேவையில்லாத நியூஸ்.
ஏன் எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, ஒன்லி த சிலபஸ்க்கு அது மேட்ச் ஆகுதா? இப்போ சே லைக் உங்களுக்கு ஒரு ஆட் வருது, நான் ரொம்ப கிளியராகவே சொல்றேன், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு ஆட் வருது பிஃபோர் எலெக்ஷன்ஸ், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன ஆட்? லைக் ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்ந்து, மகளிர் உதவி திட்டம், உரிமை தொகை, இதெல்லாம் வரும்போது ஒரு ஒரு ஃபுல் சார்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் திறந்தோடனே வருதா? ஓகே, தட் இஸ் த கீ. அது ஏன் கீ? பிகாஸ் தமிழ்நாடு எக்கனாமி அந்த ஸ்கீம்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. தமிழ்நாடு சோசியல் இஷ்யூஸ்ல அந்த ஸ்கீம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி எம்பவர் பண்ண ட்ரை பண்றோம். ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல விமனா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரியான ஸ்கில்ஃபுல் கேண்டிடேட்ஸ் உருவாக்குற ஸ்கீமா இருக்கட்டும், இது எல்லாமே அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் த வெரி கீ. அது எனக்கு எப்போ தெரியும்? சிலபஸ் எனக்கு என்னங்கிறது தெளிவா எனக்கு புரிஞ்சாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட், நான் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும். கரெக்டா, நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே நோட்ஸ் எடுக்கணும் அப்படி, நோட்ஸ் எடுத்தா என்ன நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபேக்கல்டிஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் என்னோட என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெட்லைன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெட்லைன்ஸ் கரெக்டா புரியும், ஓகே, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு எழுதுனதுக்கு அப்புறம் கீ பாயிண்ட்ஸ் சொல்ற. இப்போ டிஎம்பிசி எக்ஸாம்ஸுக்கு எஸ்பெஷலி ஃபேக்ட்ஸ் லேபிள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா உங்களோட ஈக்குவலண்டான கேண்டிடேட் என்ன பண்றாங்க, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, அப்போ தானா அது ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறிடும். ஸோ என்ன இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் அப்படின்னா, அது போடும் போதே தெரிஞ்சது எத்தனை பேரை எம்பவர் பண்ண ட்ரை பண்றாங்க. எனி ஐடியா? 1000? 1000. ஓகே, இப்போ அது அதுல எக்ஸாக்டா சிவில் சர்வீசஸ்க்காக 1000 மெம்பர்ஸ் எடுத்து ஸ்காலர்ஷிப் கண்டக்ட் பண்றாங்க. ஓவரால் நான் முதல்வர்ல 10 லாக் யூத்ஸ் எம்பவர் பண்றதுக்குரிய இல்ல ஸ்கில் கொடுக்கறதுக்குரிய ட்ரைனிங். ஸோ இது இந்த பேசிக் லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சா போகும். நான் முதல்வர்னா என்னன்னே தெரியல, அது எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல, இப்படின்னா அது சரியா? ஸோ திஸ் இஸ் த பேஸ், அந்த லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ ஃபைன் டீடைலா பைலட் ப்ராஜெக்டா இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தேவையா? தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, அந்த நாலேஜ் போதும், தென் யூ கேன் யூஸ் இட் இட் சம்வேர். இந்த மாதிரி பைலட் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான் தெரியும். இப்போ திஸ் இஸ் த திங் ரிகார்டிங் நியூஸ் பேப்பர். எனி அதர் டவுட் ரிகார்டிங் நியூஸ் பேப்பர்? சரி, இப்போ நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல இப்ப நம்ம வாண்டட் ஆனது தான் சார் படிக்கிறோம், பட் அதுல இயர் இருக்கு, அந்த இப்ப உதவி தொகைனா அதுக்கு அமௌண்ட் இருக்கு, இத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு இருக்கு. சோ ஒரு ஸ்கீம்னா பரவாயில்ல, அந்த மாதிரி பல ஸ்கீமும் இருக்குல்ல சார். சோ அது எப்படி சார், இதுதான் படிக்கணும், இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போய் இத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, இத்தனை பேரை நாங்க இது பண்ணிருக்கிறோம், இந்த ஸ்கீம் இந்த இயர்ல வந்து, இதோட ஸ்கீமோட ப்ரீவியஸ் வெர்ஷன் இது, லைக் அந்த மாதிரி சொல்றேன். இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கீம் ரெண்டு ஸ்கீம்லாம் இல்லை, பிகாஸ் யார் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட், அதே சமயம் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ரைட் நவ். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள ரீச் பண்ண வேண்டிய தேவைகள் இன்னைக்கு முந்தைய விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த நிறைய ஸ்கீம்ஸ்லையும் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நான் கேட்ட மாதிரி நான் முதல்வர்னா எத்தனை பேர் பண்ணுறோம், எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எந்த இயர் ஆரம்பிச்சாங்க. இப்போ சே லைக் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், யூனோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ அப்போ அது ஆரம்பிக்கும் போது எந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்க, என்ன டேட்ல ஆரம்பிச்சாங்க? இது நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க யூ மைட் பி சப்போஸ் டு டிராவல் டு மகாராஷ்டிரா ஆர் மத்திய பிரதேஷ், நீங்க தான் சொல்லணும், சார் வி ஸ்டார்டட் திஸ் ஸ்கீம் ஆன் திஸ் டே ஆன் திஸ் ஸ்கூல், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் ப்ரௌட் டு சே திஸ் அப்படிங்கறத நீங்க சொல்ல தேவைப்படும்ல. அப்ப அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கூகுள் பண்ணிட்டு வந்து தேடிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறத உங்களுக்கு புரியணும் என்னென்ன. இது இவங்க கேட்ட கேள்வி நான் இன்னும் ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும்போது எதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஓகே, காமன் பீப்புளுக்கு வர்ற ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரியுது, நீங்க யார்கிட்ட கேட்டீங்கனாலும் மகளிர் உரிமை தொகைனா என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கேட்டீங்கன்னா உரிமை தொகைன்னு வேர்டு தெரியாம கூட இருக்கலாம், பட் எனக்கு மாசம் மாசம் வருதுப்பா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு தெரியணுமா, கண்டிப்பா தெரியும். நான் முதல்வன் ஸ்கீமை பத்தி இப்போ யங்ஸ்டர்ஸ் தெரியணுமா, கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த மாதிரி லெவல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, தென் உங்களுக்கே தெரியும். ரொம்ப இது மைனூட்டா சில ஸ்கீம்ஸ் இருக்கு,
இப்போ நான் முதல்வர் ஸ்கீம்குள்ளேயே இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு, நாளைய தீரன் ப்ரோக்ராம் இல்ல. எவ்ரி ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேட் இதுல இருந்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து ஒவ்வொரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு மேகசின் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மேகசினை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் நீங்க கத்துக்க முடியும். எடுத்த உடனே நான் வந்து நான் முதல்வர் ஃபுல்லா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிருந்தேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். யூ ஹாவ் டு அந்த டைமுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கும். டு பி வெரி பர்டிகுலர், இப்ப நான் ப்ரிலிம்ஸ் போறேன்னா ப்ரிலிம்ஸ் போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கீம்ஸ் எந்தெந்த டேட்ல ஆரம்பிச்சாங்கன்னு படிக்கணும். இதை முதல்ல இருந்தே படிச்சு ஞாபகம் வச்சுக்க வேணாம், இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, அந்த இப்போ மெயின்ஸ் போறப்பதான் எந்த இப்போ சே லைக் மகளிர் இந்த இலவச பயணத்திட்டம், விடியல் பயணத்திட்டம் சொல்றாங்க இல்லையா, அந்த பயணத்திட்டத்துல ஒரு விமன் எவ்வளவு சேவ் பண்றாங்க ஒரு மன்த்துக்கு? 1000ஆ? ஸோ 888 ரூபீஸ் சேவ் பண்றாங்க. இதை தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் சொல்றாங்க. நான் ஏன் என்னால எப்படி இதை சொல்ல முடியுது? வேற ஒன்றும் இல்லை, எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு உண்மையிலே யோசிக்கும் போது ஒரு விமனுக்கு 1000 ரூபீஸ் கேஷ் பண்ணுறாங்க. 888 ரூபீஸ் இப்போ கொடு தானா ஆட் பண்ண மாதிரி தான், அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் எனக்கு நாளைக்கு அவங்க கிட்ட இந்த அமௌண்ட்ஸ்லாம் இருக்கு, இதுக்கு அடுத்து தான் நீங்கள் யூனிவர்சல் பேசிக் இன்கம் பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறதுனால. ஸோ 888ங்கிறது மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், தூரம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு 888 ரூபீஸ் கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறத ரியலைஸ் பண்ண. 888 இஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் டு யூ மைட் பி, பட் அந்த 888 கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் அதை யோசிக்கும் போது யூ கேன் நார்மலா தானா ஞாபகம். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாப்போம். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸே இல்லை, சொல்லுங்க. இப்போ உங்க க்வெஸ்சனை ரெண்டு பார்ட் இருக்கு. நீங்க முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நோட்ஸை எடுத்துட்டு தான் படிக்கணும். பட் இப்போ இருக்கிற பர்டிகுலர் டைம்ல 67 டேஸ் இருக்குங்கிறத நீங்க ஷூரா கரெக்டா சொல்லும் போது நமக்கு நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ணி எப்படி அதை திரும்ப ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த புக்கு எடுத்தா நான் இப்போ நான் 85% எடுக்கிறேன், திரும்பவும் முதல்ல இருந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மீரட்ல ஆரம்பிச்சது, நியூ டெல்லி வந்தாங்க இப்படின்னு உட்காந்து திரும்பவும் ஆரம்பிச்சேன்னா இட் உட் பி டிஃபிகல்ட், த எஃபிஷியன்சி உட் பி வெரி லெஸ். இப்படி பண்ணீங்கன்னா பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ எனக்கு ஞாபகம் வரும் பாயிண்ட் என்ன, எனக்கு திரும்ப எடுக்கும் போது அந்த பார்ட்டி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஞாபகம் இருக்கணும். அதுக்கு நோட்ஸ் இப்ப எடுக்க முடியாதுன்னா ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் கீழே 4 பாயிண்ட் எது எது எனக்கு மறக்குதோ அதை மட்டும் எழுதி வைங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல எக்யூபியூஸ் மெயின் இன்டென்ஷன் இஸ் த பர்டிகுலர் டாபிக் இஸ் ஷுட் நாட் பி நியூ டு யூ. திரும்ப எடுக்கும் போது அது எனக்கு என்னவா இருக்கக்கூடாது, ஐயோ நான் தான் படிச்சேனா இதை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் கீ. ஓகே, ஸோ மெயின்ஸ் போறப்போ திரும்ப நோட்ஸ், அதுக்கு நம்ம மத்தவங்களாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், நான் பர்டிகுலரா இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்போ நோட்ஸ் இல்லை, இப்போ நோட்ஸ் எடுத்தாதான் நல்லா எழுத முடியும்னா ஃப்ரம் த டே 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்பதான் நீங்க மத்தவங்கள விட ஏஜ்ல இருக்க முடியும். இங்க காம்படிஷன் வந்து படிக்கிறோமா இல்லையான்னு கிடையாது, என்ன காம்படிஷன், 95 குள்ள நம்ம இருப்போமா தான் காம்படிஷன். படிக்கிறீங்கன்னா நீங்க நீங்க இப்ப நான் உண்மையே சொல்றேன், என்னை விட நீங்க நல்லாவே படிக்கணும். ஓகே, அது 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 ஒன் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ். நீ எதாவது சார், சார் இப்போ வந்து தமிழ் மட்டும், தமிழ்ல வந்து 100 மார்க் கேக்குறதுனால தமிழ் மட்டும்தான் சார் இப்போதைக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு சார், நான் பாட்னி ஸ்டூடெண்ட் இருந்தனால ஹிஸ்டரி எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார். அந்த இயர்ஸ்
அதுல வர அந்த நேமுங்கெல்லாம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போ கொஞ்சம் டைம் தான் சார் இருக்கு, இன்னும் நான் ஹிஸ்டரியே தொடலைங்க. ஆனா வந்து இன்னும் 20 டேஸ் தான் நம்ம அதை கணக்கு வைக்க முடியுமே இப்போ, ஏன்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி எக்ஸாம். இந்த இடைப்பட்ட காலத்துல எனக்கு ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க சார். நான் எதுவுமே தெரியாமையும் போக முடியாது இல்லைங்களா, அதனால ஓரளவுக்காச்சும் நான் ஹிஸ்டரியில தெளிவாயிட்டு போனேங்க சார். அதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர்க்கு கேட்டாங்க, அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் தமிழ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். மோர் தேன் 85 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா எழுதணும் தான் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ரொம்ப பேஸ் லெவல்ல சொல்றேன். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக டோன்ட் வரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் அன்னைக்கு டேல உங்களுக்கு தானா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இப்பல இருந்தே என்ன பண்ணக்கூடாது, ஐயோ ஹிஸ்டரி கேட்டுருவாங்களோ ஹிஸ்டரி கேட்டுருவாங்களோ ஹிஸ்டரி கேட்டுருவாங்களோன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஹிஸ்டரி கேட்டுருவாங்க. ஹிஸ்டரி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் அது நமக்கு என்ன ஆயிரும், பயம் வரும், குழப்பம் ஏற்படும், சரியா? ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் டிஃபிகல்ட் டு யூ. எஸ் டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த லாஸ்ட் 20 டேஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. வேலை பார்க்க போறோம், அந்த வேலைக்கு நம்மளை எக்யூப் பண்ணணும், அவ்வளோதான், சரியா? ஸோ ஹிஸ்டரி ரிலேட்டடா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க எந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கீங்களோ, லைக் நான் குவாலிட்டியில தப்பே பண்ண மாட்டேன், எக்கனாமிக்ஸ்ல தப்பே பண்ண மாட்டேன், யூனிட் 18 தப்பே பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, ரிகார்டிங் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை நீங்க தமிழ்ல ரீட் பண்றீங்கன்னா தமிழ்லேயே கரெக்டா ரீட் பண்ணுங்க. அந்த கதைகளை கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணுங்க, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இந்த ஆங்கிள் இருந்தது, மிடில் ஏஜ்ல இப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம். ஓகே, இல்ல எனக்கு இதுக்கு அடுத்தும் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா இப்போ ஃபேக்கல்ட்டிகிட்ட கேளுங்க, இல்லைன்னா தர் இஸ் அ சோர்ஸ் கால்ட் எய்ம் தமிழ்நாடு, அந்த யூடியூப் சேனல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஏஎம்டிஎம் அப்படின்னு இருக்கும். ஓகே, அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடுல இருந்து அந்த யூடியூப் சேனல் நடத்துறாங்க. அதை கோத்ரூ பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹிஸ்டரிக்குன்னு மொத்தமாவே ஒரு 30 கிளாஸஸ் 20 to 30 கிளாஸஸ் தான் இருக்கு. அதை கோத்ரூ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நீங்க ஸ்டாப் பண்ணி ஃபேக்ட்ஸை ரீட்ரீவ் பண்ணிக்கலாம், சரியா? எனக்கு இதுக்கப்புறமும் கஷ்டமா இருக்கு சார்னா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ, இல்ல நீங்க படிக்கிற இடத்துலயோ, இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ, நீங்க பாக்குறது பூராவே என்னவா இருக்கணும், ஹிஸ்டரியா இருக்கணும். பாக்குறது பூராவே ஹிஸ்டரியா இருக்கணும். ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, முதல்ல கஷ்டமா இருக்கும், அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்றதே பெரிய வேலையா இருக்கும். ஆனா பண்ணிட்டீங்கன்னா, ஒன் டைம் எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுவே தானே, அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்தா மாறும். ஓகே, இதுதான் அதோட விஷயம். எனக்கு ஞாபகம் இருக்கணும், அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஓகே, ஒருத்தருக்கு பிக்சரைஸ் பண்ணா ஞாபகம் இருக்கும். சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் படம் பார்த்தேன், அந்த படத்துல இந்த இந்த போட் வந்தது, அதனால எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு, இல்ல நான் மனப்பாடம் பண்ணேன், எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணேன், அதனால எழுதுனேன்னு சொல்லுவாங்க. டு பி வெரி ஃப்ராங்க், ஞாபகம் வச்சுக்கணும், அதன் எனக்கு எப்படிங்கிறத நான் தான் யோசிக்கணும். தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு ரிமெம்பர். இப்போ நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சீங்க, இல்லை அந்த உங்கள் ஊரில் எது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு சொல்கிறீங்களா, மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்களா, இல்லை வார்த்தையாக வருதா? வார்த்தையாக வருது, அவ்வளோதான். ஸோ அது ஏன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக வருது. ஆனால் சின்ன வயசில் எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருப்பது உங்களுக்கு தெரியாது, ஊர்ல எங்கயோ கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஆனா தெரியாது. ஸோ எஃபர்ட் தான் மெயின், அது கொஞ்ச நாள்ல எஃபர்ட்லெஸ் ஆகும். ஓகே சார், சொல்லுங்க. ஹலோ சார், எனக்கு ஒரு டவுட். இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து 11th 12th அதெல்லாம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா மோர் தேன் 15 கொஸ்டின்ஸ் நீங்க நல்லாவே ஆன்சர் பண்ணி முடியும். ஆனா அந்த 5 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும், டிஃபிகல்ட்டா அவங்க அன்னைக்கு கேட்கணும்னு கேட்டாங்கன்னா 11th 12th இருந்து கேட்டிருப்பாங்க.
சோ அப்போ உங்களோட உங்களோட சக கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, படிச்சிருந்தாங்கன்னா போட்டுருவாங்க அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டா இது நமக்கு பேரியரா வரலாம், சரியா? சோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் 6th to 10th நல்லா ஸ்ட்ராங் பண்ணு. ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் த டைம் இஸ் அவைலபிள் தென் கோ ஃபார் 11th. இப்பவே நான் 11th 12th படிச்சாதான் கிளியர் ஆகும் அப்படிலாம் நினைச்சுக்காது. 15 questions பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வேற எதுலயோ நல்ல உங்க உங்க சக கேண்டிடேட்ஸோட நீங்க வேற கொஸ்டின்ஸ் நல்லா எழுதுனீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் கிளியர். சோ அது ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு பண்றீங்கிறது, எது எதுல பண்றீங்கிறத டிஎன்பிசி டசன்ட் சி. ஓகே, சோ அது உங்களுக்கு அன்னைக்கு டேல அமையும். நீங்க ஃபர்ஸ்ட் 6th to 10th கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்காத மாதிரி உங்களை பாத்துக்கணும். தேங்க் யூ சார். என்னொரு டவுட் சார், இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல எந்த நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது ப்ரிஃபர் பண்றா பெஸ்ட் சார்? டு பி வெரி ஷுர், தமிழ் இந்து, தினமணி, இந்த ரெண்டு நியூஸ் பேப்பருமே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 1 or 2 days கழிச்சு வரும் தமிழ் இந்து. தினமணியில அது ஃபர்ஸ்ட் டேவே சில நியூஸஸ் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் இஸ் குட் இன் தமிழ் இந்துல ரொம்ப ரொம்ப கிளியராகவே எழுதுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேப்பருமே தமிழ்ல படிக்கிறதா இருந்தா ஐ வுட் சஜஸ்ட். இங்கிலீஷ் இஸ் ஹிந்து இஸ் மோர் தன் எனஃப், அதுக்கு மேல தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு பர்டிகுலரா சொல்றேன், நேஷனல் நியூஸை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணு, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணு. உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிஃபரலா இந்த ஸ்கீம்ஸ் இப்போ வாட்டர் கனெக்ஷன்ஸுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், வாட்டர் கனெக்ஷன்ஸுக்கு வீட்டுக்கு வர வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற மிஷன். சோ இந்த அளவுக்கு ஏன் இது நேஷனல் ஸ்கீம் தான், ஆனா இங்கேயே அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு. ஓகே, நம்ம அதுக்கான ஸ்பெஷல் இல்ல யூனிக் ஸ்கீம் தமிழ்நாட்டுல பண்ணல. ஓகே, இப்போ எக்ஸாக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது ஜல் ஜீவன் மிஷன், அது நமக்கு தெரியும். இதுதான் அவங்க கொஸ்டினா வைப்பாங்க. ஆனா நமக்கு அங்க போய் பார்க்கும்போது என்ன, ஐயோ நேஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்காம விட்டேன், எல்லா ஸ்கீம்ஸையும் உட்காந்து படிக்கணும்னு அடுத்த வருஷம் போட்டு நேஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் படிப்பான். நத்திங், அந்த அளவுக்கு சீரியஸா போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைனே சொன்னேன், டோன்ட் ட்ரை ஃபார் கிளியரிங் திஸ் எக்ஸாம். அப்ப பார்க்கும்போது எல்லாமே கன்ஃபியூஷனா தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது தேவையா? ஆமா, நான் நாளைக்கு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல ஏடிஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ போனேன்னா வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுங்கிறது என்னுடைய பார்ட் ஆஃப் த ஜாப். அப்ப அதுல என்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தெரியாம இன்னைக்கு என்ன டேட்ல எத்தனை பேருக்கு போகுதுங்கிறத நான் பண்ண முடியுமா? சபார்டினேட்ஸ் கேட்பாங்க, சார் இப்ப ஜல்ஜீவன் மிஷன் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அது அதோட அசிங்கம் இல்ல. அப்ப நம்ம இப்பவே கத்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னது, இந்த போக்கஸை மட்டும் வைங்க. உங்களுக்கு தானா சிலபஸ் வில் ஹெல்ப் யூ வேர் யூ வாண்ட் டு சி, விச் யூ வாண்ட் டு சி, சிலபஸ் வில் ஹெல்ப். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட், எமர்ஜிங் லீடர்ஸ்ல நிறைய லீடர்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லைங்க சார், அதெல்லாம் எப்படி படிக்கிறது, மனப்பாடம் பண்றது? அது நீங்க எமர்ஜிங் லீடர்ஸ் யாருமா ஐஎன்எம்ல வருவாங்க இல்லைங்க சார்? ஓகே, அது ஓகே. சோ அவங்க எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ். சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ்ல சிலபஸ் யார சொல்லுதோ அதை பண்ணா போதும். இப்போ லைக் சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், இவங்களை மாதிரியான இல்ல பாபு சிதம்பரம், இவங்கள மாதிரியான சிலபஸ் யார எந்த லீடர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுதோ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ரிகார்டிங் குரூப் 4 பீப்புளுக்கு சிலபஸ்ல உங்களுக்கு கிளியரா இருக்காது. ஸோ அப்ப நம்ம யார படிக்கணும்னா, குரூப் 1ல என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ்ல எந்த லீடர்ஸோ அந்த லீடர்ஸ் தான் கொஸ்டின். அதுவும் ரொம்ப சார் ஏதோ ரொம்ப வெளியே போய் கேட்பாங்களா? எவர் எவர். ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல விஓசி பத்தி தெளிவா இருக்கு. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இதோட ஷேர் பண்ணி நான் சொல்றேன். இப்போ லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல வ.உ. சிதம்பரம் அவருடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவங்களோட ரோல் என்னன்ற கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது? ஆஃப்டர் கிளியரிங் பிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் எழுதும், கரெக்ட் தானே? அவர் எங்க பிறந்தார், செக்கிழுத்த செம்மல், எல்லாருமே எல்லாமே எழுதுவாங்க தானே? அப்போ எல்லார்ட்டையும் கண்டென்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்ன, எனக்கு முதல்ல எல்லா கண்டென்ட்டும் எனக்கும் ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாரும் ஞாபகம் இருக்கும், எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ரெண்டாவது, இந்த இதுல நான் எவ்வளவு அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுவேன், எந்த இடத்துல எதை கொண்டு வந்து சேர்க்கிறேன்,
செகண்ட் பாயிண்ட். அடுத்துதான் நமக்கு என்ன தேவைப்படும், யாருமே எழுதாத 1 or 2 concepts எழுதும், அவ்வளவுதான் எழுத முடியும். பிகாஸ் அங்க கிளியர் பண்ணிட்டு எழுதுற எல்லாருமே 1:20 வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன, தே நோ ஹூ இஸ் விமோசி. ஸோ அந்த லெவல்ல குரூப் 4 படிக்கிறீங்கன்னா குரூப் 1 சிலபஸ் மெயின் சிலபஸ் இருக்கிற லீடர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மோர் தேன் எல்ஸ். ரிகார்டிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதுல ஒருத்தரையுமே விடாது. புலித்தேவர், கட்டபொம்மன், ஸோ இந்த மாதிரியான வாஞ்சிநாதன், அதை யாரையுமே விடக்கூடாது. உங்களுக்கு தெரியணும், ஏன்னா தமிழ்நாடுல தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு யூனிக்கா இருக்கலாம், சில பேர் ஸ்கூல்ல படிக்க முடியாம இருந்திருக்கலாம். யூ ஹாவ் டு சப்போஸ் டு ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி. போறேன். So, அதனால ஐ நீட் யுவர் சஜஷன். கம்பைல்டு சோர்ஸ், இப்போ கம்பைல்டு சோர்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்ல நான் பண்ண வேண்டிய வேலையை அவங்க என்ன பண்றாங்க, பண்ணி தர்றாங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எது ஞாபகம் வச்சுக்கணும், யூ ஹாவ் டு ஒர்க் இட் அப். ஸோ அது ஈஸியா தான் நெக்ஸ்ட் லெவலில் போகும். டைம் இல்லை, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ண போனா யூ கேன் கோ ஃபார் கம்பைலேஷன்ஸ், நோ இஷ்யூஸ், அதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா டோன்ட் கோ ஃபார் 4-5 கம்பைலேஷன், டைம் வேஸ்ட். அந்த வார்த்தையை சொல்றேன், 4-5 கம்பைலேஷன்ஸ் படிச்சேன் சார், நான் கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பரா இருக்கேன், டைம் வேஸ்ட் சரியா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க அதோட ப்ரொபோர்ஷன் லெவல் டைம். சார் எனக்கு ஒரு டவுட் சார், அவங்க படிச்சுதான் இப்போ விஓசி பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப என்னோட வேலை ரொம்ப எளிமையா ஆகும். அது கரெக்டான கிளாஸஸா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது, இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ யூ யூ மைட் பி குட் இன் குவாலிட்டி, யூ மைட் பி பேட் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி அதை ப்ரொபோர்ஷனாக பண்ண ட்ரை பண்ணு. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது, இப்போ கிளாஸ்னா ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன், கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல கேட்டால் போன கிளாஸ்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியலனா இட்ஸ் வேஸ்ட். ஸோ அதுதான் அந்த மாதிரி பண்ணு. நீங்க ஃபிலிம்ஸ்க்கு படிக்கிறப்போ இது எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும். ரீகலெக்ட் ஆகிறதுக்கு கிளாஸை 100% எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணு. 3 hours படிக்கிற கிளாஸ் நடத்துறாங்கன்னா 1 hour அதை ஃபுல்லா நீங்க ரிட்ரீவ் பண்ணிக்கணும் மைண்ட்ல, இன்னைக்கு ஃபுல்லா படம் பார்த்த மாதிரி ஓட்டிக்கணும், அப்போதான் அது ஞாபகம் இருக்கும். ஓகே, இஃப் யூ ரிலை ஒன்லி ஆன் கிளாஸஸ். சார் ஒன் மோர் டவுட். ஸோ இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்க்ராச்ல இருந்து. அப்படின்னா கம்மிங் குரூப் 1ல வந்துட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமா சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து? மேம் அது உங்களோட ப்ரொஃபைல பொறுத்தது. நீங்க நீங்க எவ்வளவு ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அப்பவே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, நீங்க எவ்வளவு வேகமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். கிளியர் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஓவர் தான் எனக்கு இப்போ இருக்கிற ஜூன் மந்த், சாரி ஜூலை மந்த் குள்ள கண்டிப்பா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் நல்லாவே பண்ணணும். ப்ரிலிம்ஸ் பண்ண முடியும், ஐ கேனாட் பி வெரி ஷுர் அபவுட் மெயின்ஸ், பட் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும். அவ்வளவு தூரம் 2 months மேல இங்க வேலை இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு அந்த பர்சனாலிட்டியை பொறுத்து தான், நீங்க எவ்வளவு டைம் உங்களால டிவோட் பண்ண முடியுதுன்றத பொறுத்து. சார் ஒன் மோர் டவுட், அசெஷன் அண்ட் ரீசன்ட் டைப்ஸ்ல இப்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது இல்ல சார், ஒரு சில ரீசன் வந்து அதுக்கு என்னது எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு, ஒன்னதுல ஒரு எதுவும் மேட்ச் ஆகும், இன்னொன்னதுல எதுவும் மேட்ச் ஆகாது, இது எப்படி அட்டெண்ட் பண்றது சார் ஏதாவது கைட்லைன்ஸ்? சோ அவங்க அசெஷன் ரீசன் க்வெஸ்சன்ஸ் பத்தி கேக்குறாங்க. லாஸ்ட் இயர் தான் ரொம்ப ரொம்ப ஆஃப் அசெஷன் ரீசன் க்வெஸ்சன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்தாங்க. சோ தே ஆர்
இன்ச் பை இன்ச் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருடைய காம்படிஷன்ஸ இல்ல ஒரு எஃபிஷியன்சிய டச் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி போலாம். ஸோ அதுல தான் இந்த அவங்க கையில் எடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன, ஐஎஸ்எஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லாஸ்ட் வரைக்கும் டைலமாஸ் இருந்தது. டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண கீ வேறையா இருந்தது, இன்ஸ்டியூட்ஸ் கிரியேட் பண்ண ரிலீஸ் பண்ண கீ வேறையா இருந்தது, உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு வந்த கீ வேறையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. ஸோ பேஸ் லெவல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க உண்மையிலேயே அந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏபியில டவுட் இருக்கும் இல்ல சிடியில டவுட் இருக்கும். எந்த சென்ஸ்லனா ஏ இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஏ இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஆர் அ ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், சாரி மாத்தி சொல்லிட்டேன், ஆர் இஸ் த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அது அசஷன் அப்படிங்கிறது இல்லைங்கிறது, இல்ல ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ஃபால்ஸ் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ சிடியில ஒன்னு டவுட் வரும் இல்ல ஏபியில டவுட் வரும், இது ரெண்டு இந்த மாதிரியே எனக்கு இல்ல சார் தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியலன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு இது ஏபியா இல்ல சிடியான்னு தெரியலனா அந்த கான்செப்ட் தெரியலன்னு அர்த்தம். கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏஆர்பி சிஆர்டின்னு வரும், நீங்க அத கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா சயின்ஸோ இல்ல இப்போ ஜியாகிரபில கேட்பாங்க, அது அதுல நம்ம போய் மாத்த முடியாது. பட் அதர் திங்ஸ் இப்போ சோசியல் இஷ்யூஸ் தான் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா தேர் மைட் பி ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ அதை நீங்க அந்த டைம்ல என்ன போட்டு வரீங்களோ அதை போட்டுவாங்க, தேர் வில் பி சம் டிஃபரன்சஸ். ஸோ ஏபியா சிடியா இதுல குழப்பம் வராத அளவுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க, மோர் தேன் எனஃப். இதுக்கு மேல க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்க, நேர பற்றாக்குறை காரணமா நாங்க Q&A இங்க நிறைவு பண்ணிக்கிறோம். admin@chinmayias.com நோட் பண்ணிக்கோங்க, admin@chinmayias.com மெயில் பண்ணுங்க, சார் தனக்கு உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளை வாங்கி. அது அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கணுன்ற ஒரு கீ பாயிண்ட் வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், புக்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு இப்பல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, ரொம்ப மைன்யூட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நம்ம சின்மயா அகாடமியில கமிங் May 10 இருந்து குரூப் 1க்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் HRSE-க்கான பேட்சஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குரூப் 4 எக்ஸாம்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் தான் இருக்கு. ஸோ இந்த 1 மந்த்ல வந்து தமிழ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 1 மந்த்க்குள்ளேயே வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அகாடமியில 1 வீக் ஃப்ரீ தமிழ் ஒர்க் ஷாப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் May 13 இருந்து 19 வரையும் ஃப்ரீ ஒர்க் ஷாப். ஸோ நீங்க வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்பதான் வந்து புதுசா படிக்கிறேன், 100 மார்க்ஸ் தமிழ் இருக்கு, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ 1 வீக்லயே நீங்க வந்து தமிழ்ல நல்லா வெல் வர்ஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒர்க் ஷாப். அது மட்டும் இல்லாம கரண்ட் அவேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டெலகிராம்ல எவ்ரி மந்த் வந்து கம்பைலேஷன்ஸ் வந்து போடுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 to 8 மந்த்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்க வந்து பேப்பர்ஸ்ல படிக்கணுமா இந்த மாதிரியான ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல எவ்ரி மந்த் வந்து என்ன பண்றோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸ் வந்து போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி ப்ரொசீட் ஆகும் அப்படின்னா, ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ வீக்லி வந்து நம்ம குரூப் 4க்கு வந்து 3 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். தமிழ் டெஸ்ட் தனியா இருக்கு, பிளஸ் மேக்ஸ் டெஸ்ட் அண்ட் தென் 1 ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கிறோம். எவ்ரி டெஸ்ட்க்கும் வந்து வி ஹாவ் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வந்து ஒன் டெய்லி பேசிஸ் வந்து இங்கே போட்டு பாக்குற மாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்கேயே வந்து ஒரு 10 to 15 சம்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணி வைக்கிறோம். ஸோ மேக்ஸ்ல 25 on 25 வந்து நீங்க எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுமே வந்து ஃபுல் டைம் ஃபேக்கல்டிஸ்ன்றால எனி டைம் எனி டவுட்ஸ்னாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குரூப் 1க்குமே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுலயுமே வந்து கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு அதாவது நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 புக்ஸ் வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம எவ்ரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்க ஹைலைட்ஸ் என்னென்ன நம்ம நடத்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா ஹேண்ட் அவுட்ஸா கொடுத்துட்றோம், அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ வந்து ஒரு நீங்க டெஸ்ட் வந்து இங்கேயே வந்து எழுதுறதுக்காக எவ்ரி ஃப்ரைடே வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்க நேர்லயே வந்து டெஸ்ட் எழுதிக்கிறமான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஹால் அண்ட் லைப்ரரி வி ஹேவ். ஸோ அங்கே வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ May 10 வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எதுனா டவுட்ஸ்னா உங்களுக்கு நீங்க யூ கேன் கால் டு த அகாடமி அண்ட் நீங்க. ஸோ நம்ம
மிஷன் பத்தி நான் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக நீ இன்வைட் அவர் டிஎன்டிஎஸ்சி சீஃப் கோஆர்டினேட்டர் சின்மய அகாடமியோட சீஃப் கோஆர்டினேட்டர் ஷீதா. தேங்க் யூ கீர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சார் கணேஷ் சார், எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் வாஸ் ஸ்டார்டட் பை சின்மயா மிஷன். சின்மயா மிஷன் இஸ் குளோபல் ஆர்கனைசேஷன், உலகளாவிய ஒரு இயக்கம், 35 கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்தியா பூரா எங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு. அதோட சின்மயா யூனிவர்சிட்டி இருக்கு, சின்மயா இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதை தவிர இங்கே தாமரைப்பாக்கம்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாமரைப்பாக்கம் ஒரு இடம் இருக்கு, அங்க ஃப்ரீ ஸ்கூல் கண்டக்ட் பண்றோம். ப்ராப்பர் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல், அவங்களுக்கு வந்து ஏழை மாணவர்களுக்காக, அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 500 ரூபாய் அந்த மாதிரி குருதட்சணை மாதிரி வாங்கி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறோம். அது தவிர கிராமப்புற மேம்பாட்டு இயக்கம் இருக்கு, சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு 1000 கணக்கான கிராமங்களை தத்தெடுத்து சென்னையில் தாமரைப்பாக்கம் மாதிரி, இதில் கோயம்புத்தூர்ல சிறுவாணி பக்கத்தில் நிறைய கிராமங்கள், அதே மாதிரி ஆல் இண்டியா, ஆல் ஓவர் இந்தியா நிறைய கிராமங்களை தத்தெடுத்து கிராமப்புற மேம்பாடு, கிராமவாசிகளின் மேம்பாடு இதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கட்டுற ஃபீஸ் வந்து சர்ப்ளஸா இருந்ததுன்னா அங்கதான், நீங்க வந்து படிக்கவும் ஃபீஸும் கட்டுறீங்க, உங்களோட ஃபீஸ் வந்து யூ ஆர் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் திஸ் ப்ராசஸ். ஸோ அதனால நாங்கள் வந்து ப்ராஃபிட் மட்டியூல் நடத்துல இந்த அகாடமியை, அதனாலதான் நாங்க நான் எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் தான் மேக்சிமம் இருப்பாங்க, மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஸோ கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கணுங்கிறது இன்டென்ஷன், நல்ல அதிகாரிகளை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க வாங்க, நல்ல எங்களோட ஃபேக்கல்டிஸ் எக்ஸலன்ட் ஃபேக்கல்டிஸ், வி ஹவ் ஃபேக்கல்டி டீம், நல்ல டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஃபேக்கல்டி டீம், உங்களுக்கு தன்னால எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கொடுப்பாங்க, பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வாங்க, எங்களுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, என்னுடைய நம்பர் 9841380738, திருப்பி ரிப்பீட் பண்றேன், 9841380738, இந்த நம்பர் கால் பண்ணலாம். கால் பண்ணலாம். சார் சாட் பாக்ஸ்ல போடுறீங்க சார். சோ இந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்க, அதே மாதிரி உங்களுக்கு சார் கிட்ட கேள்வி ஏதாவது பாக்கி இருந்தனாக்க கேள்வி கேட்கறதுக்கு ஜெயகணேஷ் சார் கிட்ட எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, admin@chinmaya.com இந்த இதுக்கு மெயில் பண்ணீங்கன்னா நாங்க அவர்கிட்ட இருந்து ரிப்ளை பண்ணுவோம். சோ மே 10th நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க இந்து சமய அறநிலைத்துறை இதுல வந்து டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா போகலாம். சோ அதுக்கு வந்து அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. லா டிகிரி படிச்சிருக்கோம், அவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது லா டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் வாங்க, தெரிஞ்சவங்க லா டிகிரி படிச்சிருந்தாலும் வாங்க, உங்களுக்கு அந்த இதுக்கும் நாங்கள் கோச் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான், சின்மயா மட்டும்தான், சின்மயா ஐஎஸ் அகாடமி மட்டும்தான் HRNC எக்ஸாம்ஸ்க்கு கோச் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த இது எல்லாமே மே 10th ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிளாஸஸ் எல்லாம். ஓகே.
ஓகே தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். சோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் ஹானர் பண்றதுக்காக நீ வெல்கம் அவர் அகாடமியோட ஸ்டேட் பண்ணிட்டு. சொல்லிருப்பாரு அதுக்கப்புறமா ஜெய்கணேஷ் சார் ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது தான் அவங்க டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஒரு கோட்லேருந்து ஆரம்பிச்சாப்புல வெவ்வேறு அந்த கோட்லேருந்து வந்து சொல்லி ஆரம்பிச்சாப்புல படிக்கும் போது கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அன்கண்ட்ரோலிங் ஃபேக்டர்லாம் எப்படிலாம் இருக்கும், அது எப்படி ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாப்புல எந்த பேப்பர் படிக்கணும், எந்த பேப்பர் வந்து பேப்பர்குள்ள என்ன படிக்கணும், ஸ்கீம்ஸ் குள்ளார் என்ன படிக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து ரொம்ப ஷார்ட் டூரேஷன் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவர் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஜெகினி சாரோட ஸ்டூடெண்ட் அருண் சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு தெரியும். 2002 அவர் அப்போல வந்து எழுதும் போதே அவர் சொல்லியிருக்காரு இவர் ஜெகினி சார் இருக்கிறார்னு சொல்லிட்டு, அதுல இருந்து எனக்கு தெரியும். அதனால வந்து நம்ம வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நிறைய வந்து ஷேர் பண்ணிருக்காப்ல புக்கு எப்படி பண்ணிக்கணும், ஸ்கூல் புக்கு வந்து எப்படி பேசிக் எலமெண்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறமா இந்த கண்ட்ரோலிங் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து படிக்கிறதுல இப்போ இன்ஸ்டியூஷன் வர்றது டைமிங் இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருப்போம். அன்கண்ட்ரோல் ஃபேக்டர் நம்மளால வந்து டிசைட் பண்ணவே முடியாது. ஃபினான்ஸ் முக்கியமா டிஎன்பிசி படிக்கிறாங்க முழுக்க முழுக்க யார் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து படிக்கிறாங்க, அவங்க மேரேஜ் படிக்கிறாங்க, அவங்க வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலிங் ஃபேக்டரா இருக்கு. 1 இயர்ல படிக்கணும், 2 இயர்ல படிச்சிடணும், அப்புறம் வேலைக்கு போயிட்டே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ஹெட்ஏக்காக அவங்களுக்கு மாறிடும் சரிங்களா. அதெல்லாம் வந்து அதை நம்ம கையில இல்லை, அதெல்லாம் அவர் அழகா வந்து சொல்லியிருப்பாரு அன்கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது, அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது சரிங்களா. அப்புறம் நம்ம இன்னொன்னு எப்படி இந்த போஸ்டிங் வந்து பாக்குறோம், நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசரா நம்ம எப்படி நம்ம வந்து பாக்குறோம், அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த எப்படி இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாரு. அது மாதிரி இந்த மாதிரி சின்ன டூரேஷன்ஸ் உள்ளார இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ண போறோம் சரிங்களா. இப்ப வந்து ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கு, June 9 வந்து என்னது குரூப் 4 இருக்கு, July 13 இருக்கு குரூப் 1 வந்து எக்ஸாம் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்ப நீங்க கிளாஸ் போய் படிக்கலாமா இல்ல வந்து நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாமா அப்படிங்கறது வந்து நிறைய டவுட் அண்ட் Q&A செக்ஷன் ஏல வந்து நிறைய வந்து கிளியரா வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து பாலிட்டி வந்து எடுப்பாப்புல சரிங்களா, பாலிட்டி கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லா எடுப்பாப்புல, அதை வந்து நான் சொல்றேன் நல்லா எடுப்பாப்புல. இன்னொன்னு பாலிட்டி எப்போதும் டாப்பரா வருவாப்புல டெஸ்ட் பேச்சஸ்ல வந்து பார்ட் பாத்தீங்கன்னா ஜெய்கணேஷ் சொல்றவங்க டாப் ஸ்கோர் தான் இருக்கும். இதை வந்து ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல, நான் அவரும் நிறைய டவுட் வந்து கேட்டிருக்காப்பு சரிங்களா. அது சம்மந்தமா யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கல தெரியாதுங்கிறதுனால அவரை பத்தி அந்த கொஸ்டின்ஸ் கேட்கல, ஆனால் ஹிஸ்டரி பத்தமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க சார்ட்ட கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதனால வந்து இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வந்து பங்கேற்றவங்களுக்கு இந்த செஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் புதுசா படிக்கிறவங்களுக்கும் பயங்கரமா ஒரு வழிகாட்டியா வந்து இந்த செஷன் வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த பங்கேற்ற அனைவருக்குமே வந்து என்னது ரொம்ப ஒரு நிறைவான ஒரு செஷனா வந்து இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புறோம். அனைவருக்கும் வந்து இந்த பங்கேற்ற அனைவருக்கும் என்னது நன்றி வணக்கம்.